நெக்ஸ்ட் டைம் முட்டை குழம்பு பண்ணும்போது உடச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டை குழம்பை நம்ம சாப்பாடு, சப்பாத்தி, அது மட்டும் இல்லாமல் தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புளி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுள்ள புளியிலேருந்து ரெடி பண்ண புளி தண்ணியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நல்ல ஹீட்டான டவாவில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து வெந்தயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீரகமும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா தாளி வெடிப்பு வர அளவுக்கு நல்லா வந்து இதை கிளறி விட்டுக்கோங்க. நல்ல வெடிப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நறுக்கின ஆனியன் வந்து ஒரு பெரிய ஆனியன்னா ஒன்று போதும், சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து தக்காளி வந்து 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணாலே போதும், ஏன்னா வந்து நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம், அதனால 2 போதும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி போட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கிளறி விட்டுக்கோங்க. கூடவே வந்து குழம்பு மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு போந்திங்களா, 2 கொழம்பு கரண்டி அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக வேணும்னா இன்னொரு கரண்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதிலேருந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா புளித்தண்ணி, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஒரு கொதி வரணும். அந்த கொதி வரக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம முட்டையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அளவு வந்து நீங்கள் கம்மியாக பண்ணுறது மாதிரி இருந்தால் ஒர் 3 எடுத்துட்டாலே போதும், கொஞ்சம் நிறையா பண்ணுற மாதிரினா ஒரு 5 எடுத்துக்கோங்க. 5 எடுத்துகிட்டு இது இதில் இருக்க எல்லா முட்டையும் வந்து இந்த மாதிரி பவுலில் வந்து உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆனியன் வந்து ஒரு வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுங்க. கூட வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம குழம்புல உப்பு போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம உப்பு வந்து கம்மியாக எடுத்துட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா வந்து நல்லா அடிச்சு விட்டுருங்க. நாம ஆம்ப்ளை பண்ணுற மாதிரி அடிச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொதி வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இதை வந்து கொதி வந்ததுனே கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பணியார சட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி குழம்பு கரண்டியில் எடுத்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பணியாரம் ஊற்றுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணாமல் ஊற்ற வேணாம். ஆயில் அப்ளை பண்ணாமல் ஊற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பணியாரம் மாதிரி அந்த ஷேப்பில் வந்து வராது உங்களுக்கு. அதனால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே வட்டம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அடிப்பகுதியில் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அதே மாதிரி மற்ற எல்லா முட்டையும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்ன எடுத்து ஒன்று ஒன்றா வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா முட்டையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு வந்து கொதி வந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை முட்டையில் ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக கிளறணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஊறுனாலே போதும். உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த குழம்புல நல்லா ஊறி இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கிரேவியாக வேணாம், தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு. எப்பவும் போல் ஒரே மாதிரி முட்டை குழம்பு பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.